ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாரம் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சேம் சில்க் சாரீ விலாக் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏஎஸ் பாபுஷாவில் நம்ம சில்க் சாரீ எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க ப்ரகாஷ்லேயுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ப்ரகாஷ் சில்க்ஸ்லேயுமே வந்து ரொம்ப ரேட் ரீசனபிளாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கடைக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா போன உடனேயே செம்ம ரஷ்ஷுங்க, என்னங்க ஏதோ நம்மளுக்கு ஆஃபரில் கொடுக்குற மாதிரி, ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அவ்வளோ கூட்டங்க எப்பா அப்படிங்கிற மாதிரி போய் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் அந்த இதில் வந்து எப்படின்னா 10,000 உள்ள சாரீஸ் மாதிரி செக்ஷன் தனியாக, அப்புறம் எக்ஸ்பென்சிவ் சாரீஸ் தனியாக, அந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக ஏரியா இருக்குது இல்லையா. அப்புறம் நிறைய காட்டன் சாரீஸுமே இங்கே வந்து இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ரோல் சாரியும் இருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும் நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்காக நாங்கள் ஒன்று ஒன்றா வந்தோம். ஸோ வந்து பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சதெல்லாம் எடுத்து கலெக்ஷன்ஸ்லாம் செப்பரேட்டாக வச்சுட்டு ஒன்று ஒன்றா கெட்டி பார்த்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் முதல்ல நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம கெட்டி பார்க்கலாம், கெட்டி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாம் நாங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து கெட்டி பார்த்தோம். நம்ம பாப்பாவுக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவையான சாரீஸ் எல்லாமே நம்ம ஏஜ் பப்ஷாவில் எடுத்துட்டோம். இது வந்து சரி அவங்க சொன்னாங்களே எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து வந்தோம் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எடுக்கிற ஐடியாலாம் இல்லை, சும்மா சிம்பிளாக ஒரு பேசிக் லெவலில் பேசிக் ரேஞ்சில் எடுக்கிற மாதிரி தான் நான் வந்து பார்த்துட்ருந்தேன் சாரீஸு. ஸோ ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா எந்த மாதிரி கடைங்களில் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். இங்கேயும் நல்ல விலை கூடின சாரீங்கள்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் இங்கே வந்து வந்தோம். ஸோ ஒன்று ஒன்றா வந்து நாங்கள் வச்சு வச்சு பார்த்துட்டே இருந்தோம். எனக்கு வந்து ஒரு 2-3 சாரீ மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் உண்மையே சொல்லணும்னா நம்ம எந்த சாரீ கலருமே ஃபிக்ஸ் பண்ணாமல் தாம வரணுங்க. நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு அது கிடைக்கலன்னா டிசப்பாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாரீ ஒரு சேஃப்டி பர்பஸ்னே சொல்லலாங்க, ஒரு வெட்டிங் டே வரப்போகுது, ஒரு பர்த்டே வரப்போகுது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா சாரீ எடுக்கிறதுல வந்து நம்மளுக்கு கலர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இருக்கிற கலரே எடுத்துடக்கூடாது இல்லையா, நம்மளுக்கு பிடிச்சமான கலர் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் எனக்கு ஒரு 2-3 சாரீ கலர் வந்து நான் மைண்டில் வச்சுட்டு தான் நான் வந்து இங்கே வந்தேன். ஸோ அதில் கிடச்சிச்சுன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சும்மா சிம்பிளாக நாங்கள் வச்சு வச்சு பார்த்துட்ருந்தோம். பாப்பா அவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, ஏன்னா கிருத்திகா டயர்ட் ஆகிட்டாங்க. அங்கே ஏஸ் பாபுஷாலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2:00 ஆயிடுச்சா, செம்ம டயர்ட் ஆகிட்டு பிள்ளை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சாரீஸ்லாம் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு தான் அழுக்கவே அழுக்காத சாரீ எடுக்கணும்னா. ஸோ ஒன்று ஒன்றா வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து ஒரு இப்போ கொஞ்சம் நல்லா ரீசெண்டாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோஷூட்டில் போட்டிருந்தாங்க. இந்த பீச் கலருக்கு வந்து நல்ல பீட்ரூட் கலரோட ப்ளவுஸ் போட்டு போட்டிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் வர ப்ளவுஸ் வந்து சரியில்லை, இது ஒரு மாதிரி பஞ்சு மிட்டாய் வடாமல்லி கலர் அந்த மாதிரி ஏதோ சம்திங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து மைண்டில் வந்து அந்த பீட்ரூட் கலரை போட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக அவங்க வந்து நம்மளுக்கு நல்லா கெட்டி கெட்டி காமிச்சாங்க. ஈவன் இங்கே கம்பேர்தன் ஏஸ் பாபுஷா விட இங்கே வந்து நல்லா அவங்க சலுக்கவே இல்லை, எத்தனை செலவு வேணாலும் இவங்க அவங்களும் கெட்டி காமிச்சாங்க. இவங்களும் வந்து அவ்வளோ டயர்ட்லேயும் ஈவன் இதெல்லாம் ஈவினிங் ஒரு 5:00 ஆயிடுச்சு, அவங்க காலையில் 7:30 ஒர்க் பண்ணுறாங்கங்க. அப்படி இருந்தும் அவங்க சிரிச்ச முகமாக எதுவுமே சொல்லாமல் எல்லாம் கரெக்டாக நல்லா எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே ஷாப் ஓப்பனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்புமே 7:30 ஓப்பன் ஆயிடுது, நைட்டு 7:00 க்ளோஸ் ஆயிடுதுங்க. ஸோ யாராச்சும் காஞ்சிபுரம் போகிறீங்க, நீங்கள் எடுக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஏர்லியாகவே போயிருங்க. ஏர்லியாக போகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய கலெக்ஷன்ஸு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா நான் வச்சு வச்சு கெட்டி பார்த்துட்டு இருந்ததில் ஒரு 2 சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 2 சாரீ எடுத்தேன். நான் எந்த சாரீ எடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன கலர்ன்ட்டுன்னு எந்த செகண்ட்ஸில் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு முடிஞ்சால் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, வந்த மாதிரியே ஒரு நார்மல் ரேஞ்சில் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் நார்மல் ரேஞ்சில் ஒரு 2 சாரீ நான் இங்கே எடுத்தேன். பிரகாஷ்லேயுமே எடுத்தேன், ரேட்டுமே நல்லா ரீசனபிளாக இருந்ததுனால 2 சாரீ நாங்கள் எடுத்துட்டோம். என் ஃப்ரெண்டும் சொன்னாங்க இங்கே குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பவானி, அதனால் நாங்கள் இங்கே வந்து பார்த்து எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நான் எந்த சாரீ எடுத்தேன் என்ன, அப்புறம் ஏஸ் பாபுஷாலையும் என்ன சாரீ எடுத்தேன் என்ன அப்படிங்கிறதையும் வந்து தனியாக ஒரு வீடியோவாக நான் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண பிறகு உங்களுக்கு நான் போடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எந்த சாரீக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து நான் பாப்பா ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே போடுறேன், ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன்னா உங்களுக்கு வந்து
ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும், பாப்பாவோட ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கிளியராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படின்னா உங்களுக்கு கிளியராக எல்லா வீடியோஸுமே வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.